இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம தொகுப்பில் பார்க்க போகிறது, நிறைய நேயர்கள் வந்து யமகண்ட பூஜையை பற்றி கேட்டுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். அப்போ நீங்கள் கேட்குறபடி பார்த்தீங்கன்னா, இந்த யமகண்ட பூஜைன்னு சொல்லும் பொழுதே பல பேர் வந்து பயம் வந்துடுது, என்னடா யமகண்ட நேரத்தில் கும்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த யமகண்ட நேர பூஜை அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்சுவலாக ரொம்ப சிறப்பான பூஜைங்க. அந்த யமகண்ட நேரத்தில் பூஜைகள் செய்கிறது ஜாதக ரீதியாக என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலங்கள் கொடுக்குங்கிறதையும் நான் தொகுத்து சொல்லிடுறேன். அப்போ இந்த ஜாதக ரீதியாக வரும்பொழுது, இப்போ நம்ம அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி தாங்க, இது கலிகாலம். இந்த கலிகாலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த கலியுகத்தில் வந்து ஃபஸ்ட்டு பவர்ஃபுல் யாருன்னா கேது பகவான். இந்த கேது பகவானோட சஞ்சாரங்கள், எக்ஸாம்பிள் இந்த கேது பகவானே சுக்கிரனோட ஒரு கன்ஜங்ஷனாக இருந்தால், கன்ஜங்ஷனாக சேர்ந்திருந்தாலோ இல்லை செவ்வாய் கூட சேர்ந்திருந்தாலோ, அந்தந்த வீட்டுக்கு, அந்தந்த வீடுன்னா ஒவ்வொரு 12 வீட்டில் ஒவ்வொரு வீடுகளில் சேர்ந்திருக்கும் பொழுது அது சில பாதிப்புகளை கொடுக்குது, சில பேருக்கு பல பாதிப்புகளை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. அதே மாதிரி சில ஜாதக ரீதியாக வரும்பொழுது சில ஜாதகத்தில் வந்து சில பாதகாதிபதிகள்னு சொல்லப்படுற விஷயங்களும், சில கிரக அரசர்கள் நீச்சம் பெற்று அவங்களுக்கு வந்து நீச பங்கமாகி சில ஜாதகத்துக்கு வந்து ராஜயோகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகளும், அதே போல் கேளயோகம்னு சொல்லக்கூடிய அமைப்புகளும் சில பேருக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கும். பட் அந்த கேத்துன்னு சொல்லக்கூடிய பிளானட்டோட தன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல ஒரு சில பவர்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால, தடுத்து நிறுத்துறதுனால சில கிடைக்காமலும் போகும். அப்போது இது வந்து அப்போ அந்த கேது பகவானுக்கு உள்ள வழிபாடுகள் மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. அப்போது இந்த வரக்கூடிய எல்லா நாள்லேயும் ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு வழிபாடுகள் செய்யும் பொழுது அதோட தன்மைகள் டீட்டெயில் டெஸ்கிரிப்ஷன்ஸாக வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க, அந்த தொகுப்புகள் உங்களுக்கு எல்லாருக்குமே என்னை பற்றி தெரியும். நீங்கள் சில விஷயங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா நம்மளே உங்களுக்கு ரிப்ளைஸ் கொடுப்போம். அதில் என்னென்ன வழிபாடுகள் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்னென்ன இந்த யமகண்ட நேரத்தில் பண்ணும் பொழுது என்னென்ன சிறப்புகள் கிடைக்குங்கிறத டீட்டெயிலான தொகுப்புகள், அதோட ரிசல்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு பர்சனலாகவே கூட கொடுக்குறேன். பட் ஜென்ரலாக ஓவராலாக யமகண்ட நேர வழிபாடுகள்னு பண்ணும் பொழுது என்னென்ன பலன் இருக்குமோ இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒவ்வொரு நாள்லேயும் நீங்கள் செய்துக்கோங்க. அப்போ அந்த யமகண்ட நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய இதை விநாயகரோட வழிபாடு. இதுக்கு விநாயகரோட வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா, இதில் பாதி பேர் பார்க்குறவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து பெண் தெய்வங்களோட ஆதிபத்தியம் ஜாஸ்தி இருக்கும். இப்போ இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க, அந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க அந்த பெண் தேவதா, அது இருந்து இறந்தவர்களோட வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி சில ஜாதகத்தில் வந்து கர்ம தோஷங்கள் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, பெண் சாபங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளும் சில குடும்பங்களில் ஜாதக ரீதியாக சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களோட பித்ருக்களோட திதி நாள், இறந்த திதி நாள்னு சொல்கிறது உண்டுங்க, சரிங்களா. ஜனன திதின்னு இருக்கிற மாதிரி மரண திதின்னு உண்டு. அந்த மரண திதி நாளை குறித்து வச்சுட்டு அந்த நாளில் வரக்கூடிய யமகண்ட நேரத்தில், இப்போ ஒருத்தருக்கு வந்து துவாதசி திதி இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த துவாதசி திதி, இப்போ நீங்கள் அந்த துவாதசி திதின்னு போட்டால் கூட நம்ம எபிசோட்ஸே பார்த்தீங்கன்னா நெருக்கி ஒரு 300 எபிசோட் கிட்டே போயிட்டுருக்குங்க. அது நீங்கள் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு போட்டிங்கனாலே அந்த துவாதசி திதியாக இருந்தால் அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும்னு சொல்லியும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் போய் பார்த்துட்டு இது கோரிலேட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சதுன்னா நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த லிங்க்கையும் நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி விடுறேன். ஸோ தட் அந்த வழிபாடையும் நீங்கள் செஞ்சுட்டு இதையும் பண்ணும் பொழுது நல்லபடியாக இருக்கும். ஒருவேளை அந்த இறந்த திதி வந்து துவாதசி திதியாக இருந்து அந்த துவாதசி திதி வழிபாடையும் நீங்கள் பண்ணிவிட்டு அந்த யமகண்ட நேரத்தில் வந்து விநாயக பெருமானை வழிபடுறதும், அதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள அந்த பெண் தெய்வ வழிபாடு, இருந்து இறந்தவர்களாக இருந்தாலும் சரி அது தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தை வழிபட்டும், அதோடு சேர்த்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா குல தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு அதோட சேர்த்து நீங்க செய்ய வேண்டியது வந்து என்னன்னா, காளி தேவியோட வழிபாடு செய்யணும். காளி தேவியை பார்த்து பயப்பட வேண்டாம். காளி தேவியோட வழிபாடுகள் செய்யும் பொழுது அதுக்குள்ள மந்திரம் வந்து ஓம் கிரீம் காளிகாயை சுவாகா. இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வமே காளியாக இருந்தால், சில நிறைய ஜாதகங்கள் நம்ம ஆஃபீஸ்க்கு வரும்போது பார்ப்பேன், வக்ரகாளி குலதெய்வமாக இருக்கும், உக்ரகாளி குலதெய்வமாக இருக்கும். அப்போ அதில் என்ன அக்ஷரங்கள் சேர்த்துக்கோங்கன்னா, ஓம் கிரீம் உக்ரகாளிகாயே ஸ்வஹா. சில பேருக்கு வெக்காளி அம்மன்றதா, ஓம் கிரீம் வெக்காளிகாயே ஸ்வஹா. இதை மாதிரி மந்திரங்களை சத்தமாக சொல்லக்கூடாது. இதெல்லாம் அதர்வணவேத ரீதியான பீஜ அக்ஷர மந்திரம்.
அப்போ நீங்கள் இதை வந்து மனசுக்குள்ளே தான் நீங்கள் சொல்லிக்கணும். இதை நீங்கள் வந்து ஒரு 108 முறை ஜபம் செஞ்சுட்டு இந்த யமகண்ட நேரத்தில் ஜபம் செஞ்சுட்டு அருகம்புல் வைத்து இந்த விநாயகருக்குள்ள மந்திரம் ஓம் மக்கரதுண்டாயகும் ஸ்வாஹா ஓம் மக்கரதுண்டாயகும் ஸ்வாஹா இந்த மந்திரங்கள் நீங்கள் சொல்லலாம். இந்த மந்திரங்கள் சொல்லிவிட்டு விநாயகர் திருவுருவ படம் இருந்தாலும் சரி விநாயகரோட சிலை இருந்தாலும் சரி இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறதும் உங்கள் வீட்டில் சிவபெருமானோட ஏன்னா இது என்னடா அது இதுக்கு போய் யமகண்ட நேரத்தில் சிவபெருமானை கும்பிட சொல்கிறாங்களே அப்படின்னா அவர் காலகண்டனாக உங்களுக்கு உதவி செய்வார்ன்றது உண்டு, காலகண்டேஸ்வரராக உதவி செய்வார்ன்றதும் உண்டு. அப்போ சிவபெருமான் இருந்தால் சிவபெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலையால் இலையால்னால் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுறதும் இது ஒரு சிறந்த வழிபாடாக இருக்கும். அந்த யமகண்ட நேரத்திலேயே விபூதி எடுத்துட்டு பசுஞ்சாணி விபூதி, பசுஞ்சாணி விபூதி தான் உண்மைங்க, அது பக்கத்தில் உள்ள யாராவது பசுமாடு வச்சுருந்தாங்கன்னா அந்த பசுமாடு சாணியை எடுத்து எரித்து அதை பஸ்பமாக்கிறது தான் திருநீர், அதை எடுத்து அந்த திருநீரால் அர்ச்சனை செய்து அப்போ நீங்கள் என்ன சொல்லிக்கலாம், ராவணேஸ்வரரோட போற்றி வழிபாடு சொல்லலாம். கீழேயே கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ராவணேஸ்வரரோட போற்றி வழிபாடும் இந்த கமெண்ட் பாக்ஸ்லேயே கூட அது அதை பற்றியே நான் ஒரு எபிசோடு இதில் பண்ணியிருக்கேன் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியில், அந்த இதையும் நான் கிளிக் பண்ணி தரேன். அதையும் கூட பார்த்துட்டு அந்த மந்திரத்தை ஜபம் செய்து அந்த விபூதியினால் அர்ச்சனை செய்யலாம். இதை நீங்கள் செய்யும்பொழுது என்ன ஆகும்னா ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தில் ஒருவேளை இந்த டயத்தில் வந்து மாரக தசையோ மாரக புத்தியோ இல்லை மாரக அந்தரமோ சில ஜாதகத்தில் உண்டுங்க, அது வந்து இந்த நேரத்துலேருந்து இந்த டயத்துக்குள்ளே ஒரு சில பேர் இறக்கக்கூடிய வாய்ப்புகளும் அகால மரணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் சில ஜாதகத்தில் இருக்கும். இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து தடுக்கப்படுங்கிறதுல அந்த காலகண்டேஸ்வரராக சிவபெருமான் மாறி தடுப்பாருங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இந்த பூஜைகளை நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது இதை தொடர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது சில பேருக்கு திடீர் யோகங்கள் ஏற்பட்டு திடீர் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் இந்த யமகண்ட பூஜை கொடுத்து விடும் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. இதை தவிர்த்து சிவலிங்கம் வேணும்னு ஆசைப்படுறவங்க ஃப்ரீயாக நம்ம கொடுக்குறோம் சென்னை ஆஃபீஸில் திருச்சி ஆஃபீஸில், ஒருவேளை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு போஸ்டல் அனுப்பி வைப்போம். நண்பர்களே, நாளை மற்றும் ஒரு பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.